இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச் கூடலூர் விசஸ் அல்லத்ராகோட்டை. அல்லத்ராகோட்டை எனக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துரை, ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் சக்தி, நல்ல பவுலிங்க சிங்கிள். போன பால் ஒரு கிரீஸ்னோ, ஃபர்ஸ்ட் பால் ரீ ஃபுல் டேஸ் பால், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, கிரேட் கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இங்கே இறக்குறாங்க. பவுலர் பிரியகாந்த். செகண்ட் பால் ஒயிட், செகண்ட் பால் ரீ டாட் பால், நல்ல பவுலிங். தேர்ட் பால் நல்லா பேட்டிங் இங்கே சிங்கிள். அனதர் ஒன் பால் கீப்பர் ஸ்டூப், கேட்சுங்க மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர், ரொம்ப ஒரு மிஸ் ஃபீல்டிங். ரெண்டு ரன், ஃபிஃப்த் ஒன் பால், இந்த பால் மாற்றலங்க அவருக்கு. Quick two. Over throw. மொத்தம் மூன்று ஓடி இருக்காங்க. Another ball. Full toss. One run. ஸோ ஒரு ஓவருக்கு 10 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் இங்கே இழந்திருக்காங்க. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸில் திரும்பி ஆடினாரு, டாட் பால். செகண்ட் பால் அந்த ஃபீல்டர் யாருமே கிடையாது, கேப்பில் கரெக்டாக பார்த்து பிக் பண்ணியிருக்காரு. நாலு ஃபர்ஸ்ட் நாலு இங்கே பதிவு பண்ணுறாங்க. வெங்கட் தேர்ட் பால், வெங்கராஜ் பவுலர், நல்ல பவுலிங். ஃபோர்த் ஒன் பால், நல்ல பவுலிங், ரொம்ப நேரமாக சிக்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிருக்காரு, மாட்ட மாட்டேங்குது ஒரு பால் கூட. ஃபிஃப்த் பால் டாட் பால், லாஸ்ட் ஒன் பால், ரிவர்ஸுக்கு ரெடி ஆகிட்டாரு, மாட்டிக்கிச்சு பேட்டில். நாலு, ரெண்டு ஓவருக்கு 19 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. மூணு ஓவர் போறக்காக நியூ பவுலர் மதன் உள்ள வந்திருக்காரு. ரீச் பாலுங்க, நல்ல பவுலிங். செகண்ட் பால் பால் பவுன்ஸ் ஆயிடுச்சு மேலே, தலைக்கு மேலே. ஒரு ரன், போன பால் ஒரு வைடு, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, ஆனால் யாருமே கிடையாது. கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க பிரியகாந்த், நல்ல ட்ரை கேட்ச். அனதர் ஒன் பால், ஹோல்ட், நல்ல பவுலிங் மதன் இங்கே. விக்கெட் எடுத்திருக்காரு. செல்லப்பன் உள்ள வந்திருக்காரு, நல்ல பவுலிங். டாட் பால், ரொம்ப நேரமா இவங்களும் ட்ரை பண்ணிக்கிருக்காரு செல்லப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு, முடியல. டாட் பால், லாஸ்ட் ஒன் பால், கேட்சுக்கான வாய்ப்பா. ஆறு, பால உடச்சு பார்த்தாரு, வெளில அனுப்பிச்சிட்டாரு செல்லப்பன். ஃபஸ்ட்டு ஆறு அவருடைய பேட்டில் இருந்து. மூணு ஓவருக்கு 28 ரன் ஆடிருக்காங்க, ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க. நியூ பவுலராக மானவர்மா உள்ளே வந்திருக்காரு, நல்ல பவுலிங். டாட் பால், செகண்ட் பால் லெக்கையில் பட்டு போயிருக்கு, ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. தேர்ட் பால், ஒரு ரன்,
ஃபோர்த்து பால் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு எஜில் பட்டு போயிருக்கு. நல்லா கேட்ச் அங்கே கீப்பர் ஓடி போய் பிடிச்சிருக்காரு ராஜ்குமார். அடுத்த விக்கெட் இங்கே இழக்கிறாங்க செல்ல போன விக்கெட்டை. புது பேட்ஸ்மேன் ராக்கெட் ராஜ்குமார். ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல் போன பால் ஒரு வைட் ஃபுல் டாஸ் நல்ல ஃபீல்டிங் எங்க ஓடுறேன். நாலு ஓவருக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க. மூணு விக்கெட் அடைஞ்சிருக்காங்க. ஃபிஃப்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங் பேக்கரா உள்ளது. இப்போ இருக்காரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு விக்கெட் நல்ல பேட்டிங் துரை அடிச்சோன்னா ரெண்டு ரன் கால் பண்ணியிருக்காங்க. குயிக் டூ ஓவர் த்ரோ பால் கல்ல குத்தி போயிடுச்சுங்க பின்னாடி. மூன்று ரன் ஓடிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. நல்ல பால் டாட் பால் டாட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் நல்ல பவுலிங்கு மதன். ஃபோர்த்து பால் ஸ்லாட்டில் மாட்டிக்கிச்சு பால் போயிடுச்சுங்க. ஆறு ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இங்கே கார்த்தி அவருடைய பேட்லேருந்து. ஃபிஃப்த்து பால் யாக்கா ஒன்றும் சொருவினார். நல்ல பேட்டிங் எங்க வேகமாக எடுத்திருக்காரு இந்த பேட் ஒரு நாலு. லாஸ்ட் ஒன் பால் நல்ல பால் டாட் பால். அஞ்சு ஓவருக்கு 49 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போகிறக்கா பிரியகாந்த் வந்திருக்காரு. உடச்சி போட்டார் ஆனால் பால் மாட்டலைங்க. ஒரு ரன் செகண்ட் பால் நல்ல பவுலிங் கரெக்டான லைனில் போட்டிருக்காரு டாட் பால். யாக்கரா உள்ள போட்டிருந்தாரு கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல கேட்ச். அடுத்த விக்கெட் இங்கே இழக்கிறாங்க கார்த்திகோட விக்கெட்டை. புது பேட்ஸ்மேனாக குணால் உள்ள வந்திருக்காரு. சூப்பர் பவுலிங் பேட்ஸ்மேனாக நிற்க வச்சு ஓடி இருக்காங்க. ஒரு விக்கெட் குணால் அவருடைய ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ரன் அவுட். ஃபிஃப்த் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. ரெண்டு ரன் கால் பண்ணிருக்காங்க. தடுக்கப்பட்டு எத்தனை ஓட்டங்கள் ஒரு ரன் அவுட் மற்றும் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் டார்கெட் பால் கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் மானவர் இருக்காரு. நல்ல கேட்ச் கிரேட் கேட்ச். ஆறு ஓவருக்கு 52 ரன் ஆடிருக்காங்க. 53 டார்கெட். கூடலூர் அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கார்த்திக். ஸ்ட்ரைக் லைன் நாட் ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக செல்லப்பன். நல்ல பவுலிங் ஒரு ரன் செகண்ட் பால் ஃபாஸ்ட் பால் நல்ல பவுலிங் எங்க டாட் பால் தேர்ட் பால் ஒரு எட்ஜு. அங்கே ஃபீல்டர் ராஜ்கமல் இருக்காரு. ஃபோர்த்து பால் அவுட்டு டாட் பால்
மறுபடியும் ஒரு எஜ்ஜில் பட்டு போயிருக்கு. மீண்டும் ஃபீல்டர் ராஜ் கமல் ஒரு ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் பால் டாட் பால் ஒரு ஓவருக்கு 5 ரன் ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்காம சேண்ட் ஓவர் போறதுக்காக குணால் வந்திருக்காரு. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் செகண்ட் பால் சிங்கிள் நல்லா த்ரோ அங்க கண்ணன். தேர்ட் பால் பால் உருண்டுகிட்டே போயிடுச்சு. ஓடுறன் கீப்பர் அவர்கள் மிஸ் செய்யப்பட்டு ஒரு ஓட்டம். ஃபோர்த்து பால் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க. தடுக்க முடியாத ஒரு நான்கு கார்த்தியோட பேட்ல இருந்து. ஃபிஃப்த் பால் டாட் பால் லாஸ்ட் ஒன் பால். ஸோ கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்காரு பாலை பார்த்து. நாலா நான்கு. ஸோ ரெண்டு ஓவருக்கு 15 ரன் ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்காம மூணு ஓவர் போகிற துரை வந்திருக்காரு. செகண்ட் பால் வைட் போன பால் ஒரு வைட் ரீ பால் நல்ல பவுலிங் செம்ம சாட்டுங்க. ஃப்ளாட்ல போட்டாரு கரெக்டாக வெளில வச்சிருக்காரு. ஆடி இங்கே பதிவு பண்ணுறாரு கார்த்தி அவருடைய பேட்ல இருந்து. ஒன் பால் டாட் பால் ஃபிஃப்த் பால் போன பால் ஒரு வைடு கட் பண்ணி விட்டுருக்காரு பாலை பார்த்து. ஒரு ரன் லாஸ்ட் ஒன் பால் பின்னாடி எஜ்ஜில் பட்டு போயிருக்கு பேட்டில் ஃபீல்டர் ராஜ் கமல். மூணு ஓவருக்கு 26 ரன் ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்கலை கூடலூர். ஸோ ஃபோர்த் ஓவர் போகிறதுக்காக செல்லப்பன் அவருடைய ரெண்டாவது ஓவர். நல்ல ஃபீல்டிங் அங்க ரன் அவுட் கணக்கு. நல்ல ஃபீல்டிங் செகண்ட் பால் நல்ல ஃபீல்டிங் நல்ல த்ரோ ஒரு ரன் கேட் பால் ரீபால் நல்ல பவுலிங்க கரெக்டான லைனில் போட்டிருக்காரு. ஃபோர்த்து பால் கவர்ஸ் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ஓவர் த்ரோ நல்ல பவுலிங் டாட் பால் லாஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் ஆனால் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு அங்கே. நல்ல ஃபீல்டிங் ரன் அவுட் ஒரு ரன் ஒரு விக்கெட். நாலு ஓவருக்கு 32 ரன் ஆடி இருக்காங்க. இந்த மூலம் 12 பாலுக்கு 21 ரன் ஆடணும். ஃபிஃப்த் ஓவர் போகிறக்கா குணால் வந்திருக்காரு. கீப்பர் கேட்ச் செம்ம கேட்சுங்க நல்லா ட்ரை பண்ணி பிடிச்சிருக்காரு இந்த கேட்ச் கார்த்தி. ஸோ புது பேட்ஸ்மேனாக ராஜ்குமார் உள்ளே வந்திருக்காரு. ஸோ பால் பட்டு எச்சில் போயிடுச்சு. ஒரு நாலு வந்த ஃபஸ்ட்டு பாலே நாளை பதிவு பண்ணுறாருங்க ராஜ்குமார் அவருடைய பேட்டில் இருந்து. ஸோ இதுமெல்லாம் 10 பாலுக்கு 17 ரன் ஆடணும். நல்ல பேட்டிங்க ராஜ்குமார் ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பு ரன் அவுட்டா நல்ல ரன்னிங்
ஒன்பது பாலுக்கு 15 ரன் ஆடணும். நல்ல பேட்டிங், மறுபடியும் ஒரு நாளுக்கான ஒரு வாய்ப்பு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங், துரை 2 ரன். ஸோ மீதமுள்ள 8 பாலுக்கு 13 ரன் அடித்தா வின் பண்ணலாம். கூடலு குட் பேட்டிங், ராஜ்குமார் பால் கட் ஆயிடுச்சுங்க கல்லில் பட்டு 2 ரன். ஓவரத்தில் உள்ள ஓடுறாங்க ஒரு ரன். ஆஹா, ரன் அவுட் மறுபடியும் மிஸ் ஆகிருக்கு. நல்ல ரன்னிங், குட் ரன்னிங். ஸோ 4 ரன் ஓடி இருக்காங்க, நல்ல பேட்டிங். ஸோ மீதமுள்ள 9 பாலுக்கு 7 பாலுக்கு 9 ரன் ஆடணும். பவுலிங் ஓரன், 45 ரன் ஆடி இருக்காங்க, 3 விக்கெட் இழந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். 6 பாலுக்கு 8 ரன் ஆடணும். டாட் பால், நல்ல பவுலிங் சக்தி. 5 பாலுக்கு 8 ரன், நல்ல பேட்டிங், நல்ல ஃபீல்டிங். எங்க கீப்பர் அடிச்சு அவுட்டா, நல்ல ரன்னிங். எங்க 3 ரன் ஓடி இருக்காங்க, நல்ல ரன்னிங். 4 பாலுக்கு 5 ரன் தான் ஆடணும். மீதமுள்ள 4 பாலுக்கு 5 ரன் ஆடணும். இந்த மேட்ச் சமையல் முடிஞ்சா விக்கெட் அடிப்படையில் வெற்றி பெறுவாங்க. நல்ல பேட்டிங் இருக்காரு, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. கரெக்டான நேரத்தில் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு ரன் அவுட் கொடுத்துருக்காரு, ஒரு ரன் ஒரு விக்கெட். நல்ல பேட்டிங், ஸோ ரெண்டுக்கான ஒரு வாய்ப்பா. நல்ல பவுலிங், ஸோ இந்த பால் தான் மேட்சை மாற்றக்கூடிய பால். 2 பாலுக்கு 3 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மானவர்மன், செம்ம பேட்டிங். பால் கல்லில் குத்தி கட் ஆயிடுச்சு, மேட்ச் ட்ரா. நல்ல பேட்டிங் இங்கே கூடலூர். ஸோ மேட்ச் ட்ரா, ஒரு பாலுக்கு 1 அடிச்சா வின். நல்ல பேட்டிங் இங்கே, மேட்சை வின் பண்ணுறாங்க கூடலூர். கூடலூர் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்கே 22 வருஷமா கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு வயசே வந்து இப்போ 20 தான் அது. அப்போனா 22 வருஷமா நான் பிறக்கிறதுக்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமாக வந்து எது கூடலூரில் நிலச்சி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து நினச்சிருக்க ஒரு விஷயம்னா அது கிரிக்கெட் மட்டும்தான். அது எது அதற்கு காரணம் என்னென்னா, இந்த கூடலூரில் ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் கிரிக்கெட் தான். ஏன்னா பிறந்த குழந்தையிலேருந்து சாக போகிறவங்க வயசானவங்க வரைக்குமே எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து ஒன்று கூடுறாங்க. அப்படின்னா அந்த விஷயம் கிரிக்கெட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, ரூல்ஸ் எவ்வளோ மாறிடுச்சு, எவ்வளோ ரூல்ஸ் வந்துருச்சு, ஐபிஎல் வேர்ல்டு கப் என்னமோ வந்துருச்சு. ஆனால் எங்கள் கிரிக்கெட் எங்கள் மண்ணில் வந்து தென்னமட்டையில் ஆரம்பித்து இப்போது ஸ்கூப் பேட் வரைக்கும் அலோடு வச்சு அங்கே விளாண்டுட்டுருக்கோம். அப்போயிலேருந்து எல்லாருமே விளாண்டுட்டுருக்கோம். ஒரு வருஷத்தில் ஊரில் என்ன வேணால் நடக்கலாம், வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், கஜா புயல் வரலாம், கொரோனா வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் என்றைக்குமே இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து நிற்காமல் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது காரணம் வந்து கிரிக்கெட்டோட பழமையும் கிரிக்கெட்டோட புகழும் எப்போவுமே கம்மியாகக்கூடாது, அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது இனிமேயும் தொடரும், எங்கள் காலம் தொடரும் வந்தது. இந்த வருஷம் 22 வருஷம் நடந்து முடிஞ்சதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா வந்து எதில் எந்த விஷயத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, கிரிக்கெட்டில் ஜெயிச்சா அது எங்களுக்கு வந்து தனியாக ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கூடலூரில் வந்து கிரிக்கெட்டுங்கிறது அது என்னோடய எமோஷன், அது எப்போவுமே வந்து மாறாது.